திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக எம்பி கனிமொழி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா கூட்டணி வலுவான எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் திமுகவின் இந்த முடிவு எந்த வகையில் ஆதாயமாக அமையும் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட 22 பேரும் வெற்றி பெற்றதால் மக்களவையின் 5வது பெரிய கட்சியாக திமுக உள்ளது. இந்நிலையில் மக்களவை திமுக குழு தலைவராக டி ஆர் பாலுவும் துணைத் தலைவராக தயாநிதி மாறனும் கொறடாவாக ஆர் ராசாவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதேபோல மாநிலங்களவை திமுக குழு தலைவராக திருச்சி சிவாவும் துணைத் தலைவராக தோமுச பேரவையின் சண்முகமும் கொறடாவாக வழக்கறிஞர் வில்சனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இரு அவைகளின் பொருளாளராக ஜெகத்ரட்சகன் இருப்பார் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மக்களவையில் 22 எம்பிக்கள் மற்றும் மாநிலங்களவையில் 10 எம்பிக்கள் என நாடாளுமன்றத்தில் திமுகவுக்கு மொத்தம் 32 எம்பிக்கள் உள்ளன. இந்நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என இரு அவைகளையும் சேர்த்து நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி நியமிக்கப்படுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த கனிமொழி தற்போது மக்களவைக்கு 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் முதன்முறையாக நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2019 தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கனிமொழி மக்களவை திமுக குழு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிட்ட கனிமொழி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்து 2வது முறையாக அபார வெற்றி பெற்றார். பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தேசிய அளவிலான பிரச்சினைகள் மட்டுமின்றி மாநில பிரச்சினைகளையும் நாடாளுமன்றத்தில் எழுப்ப ஒன்றிணைந்து செயல்பட இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இந்நிலையில் ராகுல்காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்களிடமும் சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களுடனும் கனிமொழி ஏற்கனவே இணக்கமாக இருந்து டெல்லியில் அரசியல் செய்து வருகிறார். இதனால் டெல்லியில் அரசியல் ரீதியாக செயல்படவும் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி உறுப்பினர்களோடு இணைந்து பாஜக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக கனிமொழி இருந்தால் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் கனிமொழிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் திமுகவின் டெல்லி முகமாக கனிமொழி மாறுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.